In Russian, this chapter focuses on incorporating a menu and a dialog box in the program and various properties associated with them. It also emphasizes on events that occurs in response to the mouse movement, mouse clicking, and combination of mouse clicking and clicking of keys on the keyboard. And menu interface. Menu interface, it offers a convenient and consistent way to a group of group commands and easy for the users to access them. யூஸர் பண்ணுறவங்களுக்கு இட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த குரூப் ஆஃப் கமெண்ட்ஸ் வி கேன் ஆட் இட். அந்த டைட்டில் பார்க்குக்கு கீழே இருக்கிறதா மெனு பார். அண்ட் இட் கண்டெயின்ஸ் ஒன் ஆர் மோர் மெனு டைட்டில்ஸ். வேணா மெனு டைட்டில்ஸ் கிளிக், இட் டிஸ்பிளே அ செட் ஆஃப் மெனு ஐட்டம்ஸ் அண்டர் தட் டைட்டில். நீங்கள் எந்த ஒரு மெனு டைட்டிலை கிளிக் பண்ணுறீங்களோ அது கீழே இருக்கிற செட் ஆஃப் ஐட்டம்ஸை, செட் ஆஃப் மெனுஸை காட்டும் அப்படிங்கிறாங்க. அண்ட் யூஸிங் த மெனு எடிட்டர், மெனு எடிட்டரில் என்ன யூஸ் பண்ணலாம். மெனு எடிட்டரில் வந்து நமக்கு வி கேன் ஆட் நியூ கமெண்ட்ஸ், create menus, menu bars, change or edit existing menus. எப்போ இதெல்லாம் பண்ண முடியும்னா, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் வி கேன் யூஸ் அ மெனு எடிட்டர். மெனு எடிட்டர் வந்து என்ன ஷோ இது டிஸ்பிளே பண்ணணும்னா, நம்ம கரண்ட்டாக இருக்கிற ஃபார்மில் என்னெல்லாம் மெனுஸ் வந்து மெனு கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அதுதான் காட்டும். அண்ட் ஹியர் இஸ் த மெனு எடிட்டர் அண்ட் தட் ப்ரோக்ராம் கலர் ஆர் சைஸ் ப்ரோக்ராம். மெனு கலர் சைஸில் வந்து நம்ம கலர்ஸ் சைஸ் சொல்லிட்டு ரெண்டு மெனுஸ் வச்சுருக்கோம். அந்த கலருக்குள்ளே ஃபில் கலர் வச்சுட்டுணும். ஃபில் கலர்ஸில் சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. சைஸ்க்குள்ளே லார்ஜ் அண்ட் ஸ்மால்னு சொல்லிட்டு ரெண்டு மெனுஸ் வச்சுருக்கோம். ரைட்டிங் அ ப்ரோக்ராம், ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறது இப்போ பார்த்தோம். ப்ரீவியஸாக வந்து நம்ம ரெண்டு மெனுஸ் வச்சுருக்கோம், கலர்ஸ் அண்ட் சைஸ். கலர்ஸ்க்குள்ளே ஃபில் கலர்ஸும் எஸ்சிட்டுன்னு வச்சுருக்கோம். ஃபில் கலர்ஸ்க்குள்ளே ரெட், க்ரீன், ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு மூணு கலர் வச்சுருக்கோம். அதே மாதிரி சைஸ் மெனுவில் என்ன வச்சுருக்கோன்னா, லார்ஜ் அண்ட் ஸ்மால்னு சொல்லிட்டு ரெண்டு இது வச்சுருக்கோம். அண்ட் இதுதான் அதோடய ப்ராப்பர்ட்டி பாஸு. சைடில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மெனு எடிட்டர் பார்த்தா தெரியும். கலர்ஸ் ஃபில் கலர்ஸ்க்குள்ளே ஃபில் கலர்ஸ், ஃபில் கலர்ஸ்க்குள்ளே ரெட், க்ரீன், ப்ளூ, அப்புறம் கலர்ஸ்க்குள்ளே எசிட், அடுத்து சைஸ்க்குள்ளே ஸ்மால் லார்ஜ்னு சொல்லி வைக்கிறோம். ஸோ ஹியர் சம் ப்ராப்பர்ட்டிஸ் பாஸ். ஃபார்ம்குள்ளே கேப்ஷன் நேம் சொல்லிட்டு கேப்ஷன் மாத்திரம் நேம் சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் மெனு எடிட்டரில் கேப்ஷன் என்ன வைக்கிறோம், நேம் என்ன வைக்கிறோம். கலர்ஸ்னால் எம்என்யூ கலர்ஸ், ஃபில் கலர்ஸ் எம்என்யூ ஃபில் கலர்ஸ் சொல்லிட்டு அதுக்குள்ளே கேப்ஷன் அண்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ கோடிங் ஃபார் மெனு கண்ட்ரோல்ஸ் இப்போ பண்ண இது பண்ண சேஞ்ச் மெனு கண்ட்ரோல்ஸில் பண்ண எல்லாத்துக்குமே இங்கே கோடிங் கொடுக்குறோம். ஆடிங் செப்பரேட் பாஸ் அண்ட் ஷார்ட்கட் கீஸ். ஷார்ட்கட் கீஸ் இஸ் நத்திங் பட் இப்போ ஒரு மெனு, இப்போ ஒரு நான் இப்போ கலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபில் கலர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஃபில் கலர்ஸில் நான் ஒரு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் அப்படின்னு சொல்லும்போது நான் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப்னு எனக்கு அந்த வரணும். அந்த மெனு எடிட்டில் சைடில் வந்து ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. ஸோ அதில் போய் நம்ம செட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன இது என்ன இருக்குது, என்னென்ன மெனுஸ்க்கு என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்குது அதில் செட் பண்ணிக்கலாம். செப்பரேட் பாருங்கிறது நத்திங் பட் இது வந்து ஒரு ரெண்டு மெனுஸை செப்பரேட் பண்ணும். இப்போ வந்து நான் ஃபில் கலர்ஸ்லேயே ஃபில் கலர்ஸ்னும் சைஸ்னும் வச்சுருக்கேன். எனக்கு அந்த ஃபில் கலர்ஸ்லேயும் ஃபில் கலர்ஸ்லேயும் எசிட்னு வச்சுருக்கேன். அந்த ஃபில் கலரும் எசிட்டும் எனக்கு செப்பரேட் ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து கேப்ஷன் வந்து அண்டர் ஸ்கோர்னும் அதோட நேமு எம்என்யூ செப்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து செப்பரேட் ஆகும். அண்ட் பாப்அப் மெனுஸ், பாப்அப் மெனுஸ் வந்து பாப்அப் மெனுஸ் ஃப்ளோட்டிங் மெனு தட் இஸ் டிஸ்பிளேட் ஓவர் அ ஃபார்ம் இன் இண்டிபெண்ட் ஆஃப் த மெனு பார். அதுக்கு வந்து பாப்அப் மெனு என்ன ஆல்சோ கால்ட் அஸ் கண்டெக்ட் மெனு. இப்போ வந்து நம்ம மவுஸை எங்கே வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு பாப்அப் வரணும் அப்படின்னா அதுக்கான கோடிங்ஸ் தான் இது. ப்ரைவேட் சப் ஃபார்ம் அண்டர் ஸ்கோர் ஆஃப் மவுஸ் டவுன், பட்டன் அஸ் இண்டிஜர், ஷிஃப்ட் அஸ் இண்டிஜர், எக்ஸஸ் சிங்கிள், ஒயர் சிங்கிள் சொல்லிட்டு ஒரு கோடிங் கொடுக்குறோம். மேக்கிங் மெனு கண்ட்ரோல் இன்விசிபிள். இது என்னென்னா, ஒரு மெனு வந்து எனக்கு இது வந்து எனக்கு இங்கே தெரியணும் இல்லை இங்கே தெரிய வேணாம் இங்கே எனக்கு இப்படின்னா ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சு நம்ம ஒரு கோடிங் கொடுக்குறோம். இப்போ நான் மெனுவை டிசேபிளாக வச்சுருந்தாலும் எனக்கு அதை ஸ்க்ரீனில் தெரியும் ஆனால் எப்படி இருந்தால் டிம்டாகவும் எனக்கு அது வந்து செலக்ட் பண்ண முடியாது, பட் அது வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த அதுக்குடைய கோடிங். இப்போ வந்து நான் எசிட்டை வந்து நான் எனக்கு எசிட் வந்து எனக்கு தெரியக்கூடாதுனா அதுக்குடைய கோடிங் எம்என்யூ எசிட் டாட் விசிபிள் இஸ் டு ஃபால்ஸ்னு சொல்லிட்டு அதுக்குடைய கோடிங் கொடுக்குறோம். அண்ட் யூஸிங் செக் மார்க்ஸ். இப்போ வந்து இப்போ டிக் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து செக் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம் ப்ரோக்ராம்ஸ் மே ரெக்வஸ்ட் செக் மார்க்ஸ் டு பி பிளேஸ்ட் இன் த மெனு ஐட்டம்ஸ். மெனு ஐட்டம்ஸை வந்து நம்ம செக் மார்க்ஸையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டு ப்ளேஸ் அவர் செக் மார்க்ஸ் இந்த மெனு ஐட்டம்ஸ் த செக் ப்ராப்பர்ட்டி இஸ் செட் டு. நம்ம வந்து செக் மார்க் வந்து மெனு ஐட்டம்ஸை நீ வைக்கணும்னு நினச்சின்னா ப்ராப்பர்ட்டியில் செக் பாக்ஸ் வந்து ட்ரூ அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ ஹியர் இதுதான் அதோட ஃபாலோயிங் கோடிங் என்டர் இந்த ஃபார்ம் அண்டர் ஸ்கோர் லோட் ஆஃப். அடுத்த மெனு கண்ட்ரோல் அரே.
மெனு க இப்போ வந்து நம்ம மெ மெனு கார்டு வந்து அரையில் இருக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதோட இண்டஸ் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இண்டஸ் அரைஸ் வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெனு மெனு கார்டு அரைஸ் செட் ஆஃப் மெனு ஐட்டம்ஸ் அந்த மெனு தட் ஷேர்ஸ் சேம் நேம் அண்ட் ஈவெண்ட் ப்ரொசீஜர். அது எப்படி நமக்கு இருக்குன்னா அதோட எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா அதோட நேமும் அதோட ஈவெண்ட் ப்ரொசீஜரும் சேமாக இருக்கும் அப்படிங்காங்க. அதோட எலமெண்ட்ஸ் தான் ஈச் மெனு கண்ட்ரோல் அரே எலமெண்ட் இஸ் ஐடென்டிஃபை பை யூனிக் இண்டெக்ஸ் வேல்யூ. சொன்ன மாதிரி அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எப்படின்னா யூனிக்காக இருக்கும். இண்டிகேட்டட் இந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் வந்து மெனு எடிட்டர். மெனு எடிட்டரோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸில் இண்டெக்ஸில் வந்து நமக்கு இப்போது ஃபஸ்ட்டு இதுனா ஃபஸ்ட்டு மெனு எடிட்டர்னா ஜீரோ, செகண்ட்னா ஒன், அந்த மாதிரி ஷோ நமக்கு டிஸ்பிளே ஆகும். வேற நம்பர் ஆஃப் மெனு கண்ட்ரோல்ஸ் அரே ரெகனைசஸ் ஈவென்ட் விஷுவல் பேசிக் பாசஸ் த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ டு த ஈவென்ட் ப்ரொசீஜர் ஆஸ் அ அடிஷ்னல் argument. Thank you.